सच्चिदनंदय हेतवे हेतव तापत्र विनाशा श्रीकृष्णा नमः नुम वागीशा यदने लक्ष्मी च वक्षसि यस्यास्ते हृदये संविद तम नृसींहम अहम भजे जन्मा यदरतवभिज स्वराटि तेने ब्रह्मय आदि कव मुह्यंते यत्सूरयः तेजो वारिमृद यथ विन यगो मृषा धाना स्वेन सदनस्तुहकं सत्म परम അഥ ദശമോക ഉച അത്ര സർഗോ വിസർഗ്ച സ്ഥാനം പൊഷണമൂതയ മന്വന്തര ഈശാനുക്കഥ്രയ ദശമസുദ്ധ്യർം നവാ ഇഹ ലക്ഷണം വർണ്ണയ മഹാത്മാന ശ്രുത അർത്ഥേന അഞ്ജസ ച അഞ്ചസ ഭൂതമാത്ര ഇന്ദ്രിധിയാം ജന്മസർഗ ഉദാഹത பிரம்மணோ குண வைஷமியாது விசர்க பௌருஷ ஸ்மிருதி ஸ்திதிர் வைகுண்ட விஜய போஷணம் தனு மன்வந்தராணி சத்தர்மூதய கர்ம புராணத்துக்கு வந்து பத்து லட்சணம்னு ஸ்ரீ சுகர் பரீட்சித்துக்கு ஆரம்பிக்கிறார் பத்து விஷயங்கள் புராணத்துல இருந்ததுன்னா அதுக்கு புராணம்னு பேரு முதல்ல வந்து சர்க்கா சிருஷ்டி எதனுடைய சிருஷ்டினா பூத மாத்திர இந்திரிய தீஹி இந்த நாலு விஷயங்களினுடைய சர்க்கம்ங்கிறோம் என்னங்கிறது மகாபூதங்கள் ஆகாசம் அப்பு தேஜோ வாயு ஆகாஷம் இந்த அஞ்சுகள் தான் அஞ்சு மகாபூதங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான தன்மாத்திரைன்னு சொல்லும் பொழுது ஏ அதனுடைய குணமாக இருக்கக்கூடிய சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் இந்த அஞ்சு அவைகளை அனுபவிக்கிறதுக்கு உண்டான இந்திரியங்கள் இந்த ஜீவனிடத்துல இருக்கு அந்த இந்திரியங்கள் காது கண்ணு நாக்கு மூக்கு அதுக்கப்புறம் துவக்கு ஸ்பர்ஷம் இவைகள்லாம் வந்து இவைகளினுடைய சிருஷ்டிங்கிறது தான் சர்க்ககா இது வந்து இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட்ல இருக்கும் பொழுது அதுக்கு சர்க்கம்னு பேரு விசர்கான்னு சொல்லும் பொழுது விராட் புருஷனுடைய ஒரு அஹ் சிருஷ்டிய வந்து நம்ம வந்து விசர்கான்னு சொல்றோம் அதாவது பிரம்மணா குண வைஷம்யாது விசர்க்கா பௌருஷா ஸ்மிருதா பிரம் குண வைஷம்யாது குணங்களினுடைய ஒரு பரிமாணம் பரிணாமம் மாறுதல்கள் அந்த குணத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள் அதனால வந்து பிரம்மாவுக்கு ஒரு ஜென்மா ஏற்படுறது பரமேஸ்வரனிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு சர்க்கம் அதாவது பௌருஷ சர்க்ககா அது என்னன்னா உங்களுக்கு அஹ் விசர்க்கம்னு சொல்றோம் அடுத்தது ஸ்திதி இருப்புங்கிறது வைகுண்டத்துல அவர் விளங்கக்கூடிய அது பார்லிமெண்ட்ல எப்படி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ இருந்துட்டு இந்த ராஜ்யத்தை ஆள்றாரோ அந்த மாதிரி இந்த காலத்துக்கு அந்த காலம் எடுத்துட்டோம்னா ஒரு அரசன் அவனுடைய ஒரு மாளிகையில இருக்கான் ஆனா என்டையர் ராஜ்யமும் அவனுடைய கண் பார்வையில இருக்குன்னு சொல்றோம் அது போல பகவான் வைகுண்டத்துல இருந்துண்டு கர்த்தாவா இருக்கக்கூடிய விஷ்ணுவாக அவர் வந்து முழுக்க இந்த பூமியை பரிபாலிக்கிறார் அதனால ஸ்திதிங்கிறது வைகுண்ட விஜயா போஷணம்ங்கிறது அனுகிரகா வேணுங்கிறச்சு அப்பப்போ அவர் வந்து தான் இருக்கோங்கிறத அனுகிரகம் பண்ணி காமிக்கிறார் அது அனுகிரகம் அதுக்கு அடுத்தது வந்து மன்மந்தராணிங்கும் பொழுது சத் தர்ம ஒவ்வொரு மன்மந்தரத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டாத்திர தேவதா இருக்கா அந்த மனு அந்த தேவ தேவதையினுடைய தேவதைக்கு அனுகிரகம் செய்யும்படி அந்த மன்வந்தர அதிபதிக்கு குறிச்சிருக்கக்கூடிய ஒரு தர்மம் சத் தர்மம் அதுதான் மன்மந்தராணிங்கிறதுல நம்ம வந்து சேர்க்கிறோம் ஒவ்வொரு மன்மந்தரத்துக்கும் இந்தந்த தர்மங்கள் அனுஷ்டரி அனு அனுஷ்டிக்கணும் ஏன்னா அந்த மனுவா இருக்கக்கூடியவர் அந்த மன்வந்தரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு வந்து அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் அது என்னங்கிறது தான் சொல்றோம் அடுத்தது ஊதையகா ஊதயகாங்கிறதுக்குதான் சொன்னேன் கர்மாக்களினுடைய ஊயந்தே கர்மாணி ஊ அஹ் அது அப்படியே பின்னி பின்னி வரக்கூடிய அந்த கர்மாக்களினுடைய ஒரு பின்னுதல் அதனாலதான் அத பேஸ் பண்ணிதான் நம்மளுடைய ஒரு ஜீவன்கிறது இருக்கு நம்மளுடைய ஒரு போக்கு இருக்கு அதனால கர்ம வாசனாக ஊத்தயகான்னு சொல்லணும் கர்மா வாசனாங்கிறது வந்து சம்ஸ்கார விசேஷம் முன்பு இன்னைக்கு நம்ம வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு பாபமோ புண்ணியமோ நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஜென்மாவில நம்ம பண்ண செயலுக்கு இந்த ஜென்மாவில அனுபவிக்கிறோங்கிறது இல்லை எந்த ஜென்மாவில பண்ணோமோ அது அப்படியே நம்மளுடைய அந்த பதினேழு சாமானோட அதுல இம்ப்ரெஷன்னா வந்து அது உக்காந்துட்டு இருக்கு எந்த விதத்துல எது போய் இப்போ நம்ம வந்து பின்னண்டே வரும் பொழுது ஒரு ஒரு ஆயிரம் கால வச்சுட்டு பின்றச்சு எந்த முதல் கால் எது எங்க வருதுன்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் எந்த த்ரெட் நம்பர் ஒன் த்ரெட் அப்படின்னு நம்ம போட்டோமோ தட் நீட் நாட் பி த நம்பர் ஒன் த்ரெட் அட் தி எண்ட் தட் கேன் பி த டூ ஹண்ட்ரட் நமக்கு தெரியாது சோ அதனால்தான் எப்போ நம்ம எந்த கர்மாவை பண்றோமோ அந்த கர்மா எப்போ பலிக்கணும்னு இருக்கோ அது அப்ப பலிக்கும் அதுக்கு இப்ப ஒரு ஒரு மரத்துல முந்நூறு காய் இருந்ததுன்னா எல்லாமே ஒரே சமயத்துல காய்ச்சி ஒரே சமயத்துல பெருசாகி ஒரே சமயத்துல பழுத்து ஒரே சமயத்துல விழர் கிடையாது அந்த மாதிரி நம்மளுடைய கர்மாக்கள் அதனால அது பின்னி பின்னி வரும் பொழுது எததுக்கு ஒரு ஒரு இது இருக்கோ பழுக்கணுங்கிற ஒரு அந்த சமயம் வரும் பொழுது அது பலனை கொடுக்கும் சில பேருக்கு அதனால ஒட்டுமொத்தமா கஷ்டமா வருது சில பேருக்கு ஒட்டுமொத்தமா துக்கமா இது சந்தோஷமா வருது சில பேருக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தரோட அஹ் பக்குவத்தை பொறுத்து இருக்கு இது கர்ம வாசனாக ஊத்தயான்னு சொல்றோம் அடுத்ததுக்கு மேல போறர் அஹ் அவதார அனுச்சரித்தே அச அனுவர்த்தினாம் சதாம் ஈசக்தொக நானா ஆகியான உபம்ஹிதா அஹ் அவதார அனுச்சரிதாக அவதாரங்கள் அவ அஹ் ஹரேஹே அவதார அனுச்சரித்தம் ஹரியனுடைய அவதாரம் அதனுடைய கதை ஹரியனுடைய ஸ்ரீஹரியனுடைய அவதார சரித்தமும் அதுக்கப்புறம் அனுவர்த்தினாம் சதாம் சதாகா அனுசரித்தம் இதுதான் வந்து உங்களுக்கு ஈச கதாகான்னு சொல்றோம் அவரை பின்தொடர்ந்து வரக்கூடிய சோ பகவான் பகவானுடைய சரித்தங்கள் பகவான ஃபாலோ பண்றவா யார் யாரெல்லாம் இருக்காளோ பாகவதாள் பாகவதாளுடைய ஒரு சரித்தம் இருக்கே அனுச்சரித்தம்ங்கிறது இருக்கு நானா ஆக்கியான உபபிரம் ஆகா ஈச கதாகா பகவானுடைய சரித்தமும் சரி பகவானை ஃபாலோ பண்ற பக்தாளனுடைய ஒரு அஹ் பலவிதமான ஆக்கியானங்கள் கதைகளுடன் க அப்படியே விருத்தி அடைந்து இருக்கக்கூடிய சத்கதைகள் இருக்கு அததான் ஈஷ கதாகான்னு சொல்றோம் முந்தின அந்த லிஸ்ட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து என்ன சொன்னார்னா இங்க மன்மந்தர ஈஷ அணுகதாக இருக்கு இந்த இடத்துல பாத்தா முதல் ஸ்லோகத்துல வந்து மண்மந்தர ஈஷ அணுகதாக இருக்கு அந்த ஈஷ அணுகதாக தான் ஈஷ கதா ஒண்ணு பகவானுடைய சரித்தம்ங்கிறது ஒண்ணு அடுத்தது அணுகதாகங்கும் பொழுது பகவான தொடர்ந்து வரக்கூடிய அணுவர்த்தினாம் அவரை பின்தொடர்ந்து வரக்கூடிய பாகவதால் அந்த சத்புருஷர்கள் அவர்களுடைய நானா உபபிரம்ஹிதாக பலவிதமான கதைகளால் உபபிரம்ஹிதாக விருத்தி அடைந்தவைகளான அப்படியே வந்து ஏன்னா ஒரு பக்தர்கள் சரித்தம்னு கேட்டோம்னா பக்த விஜயம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு உங்களுக்கு பக்தர்களுடைய சரித்தம் கேட்டாலே நமக்கு வந்து பகவானுடைய சாநித்தியம் இருக்கு அந்த இடத்துலங்கிறதுனால பக்தர்களுடைய சரித்தத்தை கேட்கறதும் அசத்தியங்க அதுக்காக தான் ஈஷ அணுகதாகங்கிற

சக்திபி சக அனுஷயனம் நிரோதா லயத்தை சொல்றாரு இந்த இடத்துல இந்த ஜீவன் ஜீவனுக்கு அஹ் ஜீவன் அஹ் அதாவது பகவானுடைய யோக நிதிரைக்கு பிறகு உபாதிகளுடன் கூட பகவான் யோக நித்ரக்கு பிறகு அவர் எப்படி தன்னுடைய ஒரு சக்திகள் எல்லாத்தையும் இழுத்துண்டு அந்த பரபிரம்மஸ்வரூபத்தோட அவசிஷியத்தை அவர் அப்படியே பரபிரமஸ்வரூபமாக இருக்கிறாரோ அப்படின்னு பகவத் சைடுல சொல்றது ஜீவனுடைய சைடுல சொல்லும் பொழுது பரம அந்த மகா பிரளயம் ஏற்படும் பொழுது இந்த ஜீவன் தன்னுடைய உபாதிகளுடன் கூட அந்த பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்துல போய் லீனம் அடையறான் விஸ்வரூபத்துல பார்க்கும் பொழுது எல்லாமே பகவானுடைய ஒரு உருவத்துல பார்த்தான் ஓ ஒவ்வொன்னும் வாயில வந்து ராட்சசர்கள் போகிறதும் அசுரர்கள் போகிறதும் வெளியில வர்றதும் இப்படிதானே வந்து பார்த்தான் அர்ஜுனன் அந்த இடத்துல அந்த விஸ்வரூபத்துல அப்படின்னா அது வந்து லயத்துக்கு காரணமாகவும் இருக்கிற பகவானுங்கிறதுக்காக அங்க இப்ப என்ன பகவான் பகவானிடத்துல உங்களுக்கு வந்து ஜீவன் அவன் ஆத்மனகா ஜீவனுக்கு ஸ்வசக்தி பிகி அவனுடைய உபாதிகளுடன் கூட பகவானிடத்தில் அணு அணுங்கும் பொழுது பகவானுடைய யோக நித்ரைக்கு பிறகு அந்த சக்திகளுடன் கூட சயனம் லயகா நிரோத இதுதான் நிரோதம்னு பேரு சோ அஸ்ய ஆத்மனா ஜீவசிய இந்த ஜீவனுடைய ஹரேஹே யோக நித்ராம் அணு ஹரியனுடைய யோக நித்ரைக்கு பிறகு அதுக்கப்புறம் யோக நித்ரையில அவர் இருந்துருக்காரு அந்த யோக நித்ரையில இருக்கும் பொழுதுதான் மெடிடேஷன்ல இருந்தா தானே உங்களுக்கு வந்து அஹ் இது நடக்கும் ஸ்திதி நடக்கும் அவருடைய ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் அந்த யோகத்துல இருக்கும் பொழுது அவருடைய அஹ் இந்த ஸ்திதி நடக்கிறது அதுக்கப்புறம் லயம் அந்த லயம் பொழுது அவர் வந்து நித்ரைக்கு போகிறார் விச் இஸ் ஆல்சோ யோக தான் அதுவும் அந்த மெடிடேஷன் தான் அதுல வந்து ஒன்றும் தூக்கம் கிடையாது நம்ம எல்லாம் வந்து ராத்திரி தூங்குற மாதிரி எங்க பகவானுக்கு தூக்கம் இல்லை அதனால்தான் அதை யோக நித்ரேங்கிறோம் அவருக்கு வந்து அந்த பிரளைய காலம் பொழுது பகவானுடைய யோக நித்ர ஏற்படும் பொழுது அதற்கு பிறகு இந்த ஜீவன் தன்னுடைய உபாதிகளுடன் கூட அந்த பகவான் நித்ரையில லயம் அடையறான் பஷாத்து சக்தி பிகிச்ச உபாதி பிஹி சக ஷயனம் லயக மேலும் முக்திங்கிறது என்ன அந்நா ரூபம் ஹித்வா ஸ்வரூபேண வீ சுலபமான ஒரு டெபினிஷன் இது கிளாஸ் டெஃபினிஷன் அந்நா ரூபம் ஹித்வா அது அத்வைத வேதாந்தத்துக்கு உகந்த ஒரு ஒரு டெஃபினிஷன் இது அந்யதா ரூபம் ஹித்வா அவித்தியினால ஏற்படக்கூடிய பலவிதமான வேறு மாறுதலான இருக்கக்கூடிய ரூபங்கள் அப்படின்னு நான் கர்த்தா நான் போக்தா நான் தான் எல்லாத்தையும் அறிகிறேன் நான் ஞாத்தா தியாதா எல்லாமே இந்த ஃபால்ஸ் இம்ப்ரெஷன்ஸ் நம்ம மேல இருக்கு எதனால அவித்யானால நான் தான் பார்க்கிறேன் நான் தான் செய்கிறேனுங்கிற ஒரு ஒரு இம்ப்ரெஷன் நமக்கு ஏன் வருது அது அவித்தியினால மாயாமனால அந்த ரூபம் ஸ்வப்பிரகாசம் ஆனந்த ஸ்வரூபம் அவ்வளவுதான் அப்படியே ஞான ஸ்வரூபமா உட்கார்ந்து இருக்கிறது தான் நமக்கு நித்தியம் இதுல வந்து நான் தான் செய்கிறேன்னு நினைக்கிறோம் மாயா காரியமா இருக்கக்கூடிய விஷயங்களை அவித்யையினால சூப்பர் இம்போஸ்டா நான் செய்கிறேன்னு இந்த ஆத்மா செய்கிறதுன்னு நினைச்சுக்கிறோம் நம்ம அதுதான் ஆத்மாவுக்கு அந்நதா ரூபம் நம்ம நான் சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம ஆத்மஸ்வரூபமா நம்ம சொல்றது இல்லையே நம்மள நான் போறேன் நான் வரேன் நான் படிக்கிறேன் நான் வந்து கொப்ப எழுதுறேன் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும் இந்த தர்மங்கள் எல்லாமே இந்த மாயாவனுடைய காரியமாக இருக்கிற இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய தர்மங்கள் நடக்கிறேன்னா இந்த சரீரத்தை இன்னொரு இடத்துக்கு போகிறது அந்த கான்சியஸ்னஸ் யாருமே பண்றது இல்ல சொல்றது இல்ல ஆனா அது அதுதான் அவித்யா காரியம் அப்ப அது அந்யதா ரூபம் வேறு விதமான ஒரு உருவம் அது தன் நிலையில் இல்லாமல் வேறு உருவத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கு அந்த கருத்து அந்த ஒரு கர்த்தா அகம் போக்தா அகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை அந்நகா ரூபம் ஹித்வா ஹித்வான போக்கிவிட்டு அதை விளக்கி விட்டு அதை விட்டுட்டு விட்டுட்டா அப்ப என்ன இருக்கு பாக்கி ஆத்மஸ்வரூபம் மாத்திரம் தானே ஸ்வரூபேன தன்னுடைய உருவத்தில் அதாவது பிரம்மஸ்வரூபமாகவே பிரம்மத்தை அறிஞ்சுக்கிறோம் பிரம்மம்னு ஒண்ணு தனியா இருக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கிறோங்கிற மாதிரி கிடையாது பிரம்மவித் பிரம்மைவ பவதி பிரம்மத்தை அறிஞ்சவன் பிரம்மனாகவே இருக்கிறான் சோ ஸ்வரூபேண வியவஸ்திதிகி முக்தி இங்க வந்து உங்களுக்கு பகவத் சாயுஜ்யம் சாமிப்பியம் எல்லாம் இல்ல இந்த டெபினிஷன் படி பார்த்தோம்னா உங்களுக்கு அத்வைத வேதாந்தம் தான் இந்த இடத்துல அதனால்தான் பிரம்மதயா வியவஸ்திதிகின்னு ஸ்ரீதர சுவாமி சொல்றேன் அந்யா ரூபம் அவித்திய அத்தியஸ்தம் கர்வாதி ஹித்வா அதை விலக்கிவிட்டு தன்னிலையில் தன் பிரம்மஸ்வரூபமாகவே வியவஸ்தி இருப்பது அப்படிங்கிறது தான் முக்தி என்பது நிரோத அசிய அனுஷயனம் ஆத்மன சகசக்திபி முக்தி ஹித்வா அந்நிய ரூபம் ஸ்வரூபேண வீடு ச ஆபாச பரம் அத்தியவசீய பரமாத்மா இது சப்தியதே முதல்ல என்ன சொன்னோம் பத்தாவது விசுத்தியர்த்தம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒன்போத நம்ம படிக்கிறோம்னு சொன்னோம் பத்தாவதுங்கிறது ஆசிரயங்கிறது டென்த் லக்ஷணம் புராணத்துல அந்த ஆசிரயம்னா என்ன ஆபாச நிரோத அத்தியவசீய ஆபாசகா சிருஷ்டி நிரோதகா லயம் சிருஷ்டி லயம் இது ரெண்டுமே எந்த இடத்திலிருந்து அத்தியவசியத்தை உண்டாவதாக நிச்சயப்படுகிறதோ நமக்கு எங்கிருந்து வர்றது எது அதிஷ்டானம்ங்கிறது நமக்கு நிச்சயம் பண்றோமோ அதுதான் ஆசிரியம்னு சொல்றோம் அதுதான் பரம்பிரம்ம அதுதான் பரமாத்மா இது சப்தியதே என்று கூறப்படுகிறது அததான் ஆசிரயா இது சப்தியதே சோ ஆபாசகா ஆபாசகானா தோற்றம் தோற்றம் இங்க என்ன சிருஷ்டிங்கிறத தோ தோற்றம்னு சொல்றார் சத்து இல்லை அப்போ சத்து ஸ்வரூபமாக இருந்ததுன்னா அப்போ அஹ் இல்லையே இது வந்து அத்வைத வேதாந்தம் படிதான் இங்க சொல்ற மாதிரி இருக்கு சோ ஆபாசகான்னு சொல்லும் பொழுதே சிருஷ்டி இடத்துல எந்த ஒரு அதிஷ்டானத்தில் இந்த சிருஷ்டி ஆனது தோன்றுகிறதோ எந்த அதிஷ்டானத்தில் சென்று இந்த பிரபஞ்சமானது லயத்தை அடைகிறதோ எங்கிருந்து எந்த ஒரு பகவத் சுரூபத்திலிருந்து அல்லது எந்த ஒரு அதிஷ்டானத்தில் இருந்து இவை எல்லாம் ஏற்படுகிறதோ பவதி அத்தியவசீயதே பிரகாசத்தே செ பவதி உண்டாகிறது அத்தியவசீயத்தை இருக்கிறது பிரகாசத்தை தோன்றுகிறது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சஹா அது யாருன்னா பரபிரம்ம பரமாத்மா இதி பிரசித்தா ஆசிரயா கத்தியதே சப்தியதே பரபிரம்மான்னு சொல்றோம் பரமாத்மான்னு சொல்றோம் அதையேதான் ஆசிரயம்னு சொல்றோம் அதுதான் நமக்கு வந்து அதிஷ்டானமா இருக்கு சரியா சோ இதோட பத்து லட்சணங்கள் முடியறது மேல ப்ரொசீட் பண்றார் அந்த ஆசிரிய ஸ்வரூபம் அபரோக்ஷ அனுபவேன ஸ்பஷ்டம் தரிசகிதும் அத்தியாத்மாதி விபாகம் ஆக அந்த ஆசிரயபூதமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் அபரோக்ஷ அனுபவேன அப்படின்னா பிரத்யக்ஷ அனுபவமாக அது ஸ்பஷ்டமாக புரிவதற்காக நமக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களாக அதை வந்து பாயிண்ட் பண்ணி சொல்ல போறோம்

அதாவது அந்த ஆசிரிய இருக்கக்கூடிய பகவத் சுரூபத்துலதான் நமக்கு வந்து தோணக்கூடிய விஷயங்கள் அதுதானே கண்ணு இருக்கு காதுன்னு இருக்கு மூக்குன்னு இருக்கு இதுல சூரியன் வாயு அக்னி அப்படின்னு இத்தனை தேவதைகளை வேற சொல்றோம் இதெல்லாம் வந்து எங்க ஃபிட் ஆகிறது அந்த ஆசிரியத்துல அப்படின்னு கேட்கும் பொழுது முதல்ல வந்து யோயம் ஆத்தியாத்மிகா புருஷகா ஆத்தியாத்மிகமாக இருக்கக்கூடிய புருஷன்தான் ஆதி தெய்வீகமாக இருக்கக்கூடியவனும் அங்க உபய விச்சேத இந்த ஆத்யாத்மிக ஆதி காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய புருஷனான ஆதி பௌத்திக அவனும் அந்த புருஷன்தான் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸ்லோகத்துல ஸ்ரீதர சுவாமி சோ ஏன்னா ஆத்தியாத்மிகா புருஷா அப்படின்னா என்ன அர்த்தம் சக்ஷுராதி கரண அபிமானி திரஷ்டா ஜீவா ஆத்தியாத்மிகா அதி ஆத்ம அப்படின்னா ஆத்மனி இத்தியர்த்தா ஆத்மாவில் அதாவது ஜீவனாக இருக்கக்கூடிய திரஷ்டா அப்படின்னு அர்த்தம் ஆத்தியாத்மிகா புருஷகா அது ஜீவன் சொல்றோம் ஜீவன் என்ன ஜீவன் மாயா சம்பந்தப்பட்டு அவனுக்கு பார்ப்பவன் அப்படிங்கிற ஒரு நாமன் கிளேச்சர் அவனுக்கு வருது சம்ஜியா வருது திரஷ்டான்னு சொல்றோம் என்னத்தினால ஏன்னா இந்த கண்ணு மூக்கு காது இவைகளுக்கு அபிமானியாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன் ஏன்னா இதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணனும்னா உங்களுக்கு வந்து அதுல சைதன்ய ஸ்வரூபமான ஒரு ஜீவன் இருக்கணும் அந்த ஜீவன் இதை ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு அந்த ஜக்ஷுஸ் மூலியமாக ஒரு உருவத்தை பார்த்து அந்த உருவத்தினுடைய ஒரு ஞானம் இந்த புத்தியில ஏற்படுறது இது எல்லாம் நடக்கிறதுக்கு அந்த சைதன்யம்ங்கிறது இருக்கணும் இல்லைன்னா சவத்துக்கு கூட ஞாபகம் இருக்கணும் ஞானம் இருக்கணும் ஒரு ஒரு கார்ப்ஸுக்கு வந்து ஞானம்ங்கிறது வரது இல்லையே அந்த கார்ப்ஸ் டஸ் நாட் ஃபங்க்ஷன் அதால கண்ணு வந்து திறந்திருந்தா கூட அது பார்க்காது மூக்கு ஓப்பனா தானே இருக்கு ஆனாலும் அதுக்கு வந்து முகராதே அதுக்கு பக்கத்துல இப்ப நம்ம வந்து இப்போ வந்து அந்த பாடிக்கு வந்து ஒரு நெருப்பை வச்சோம்னா அதுக்கு என்ன எரியறதா ஐயோ ஐயோன்னு கத்துறதா என்ன இல்லையே ஏன்னா அந்த இடத்துல சைத்தன்ய ஸ்வரூபம் இல்லை சோ சைத்தன்யம் எதை ஆக்டிவேட் பண்றதோ இதுக்கெல்லாம் அபிமானியாக இருக்கிறது அதனால அதுக்கு திரஷ்டான பேரு சோ அத்தியாத்மிகா புருஷகா அப்படின் திரஷ்டா இது ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு அதிர்ஷ் அதிர்ஷ்டாத்து தேவதா இருக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம கண்ணுக்கு எப்படி சூரியன் அப்படின்னு சொல்றோம் வாயு ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு அஹ் இதுக்கு அதாவது இந்திரியங்களுக்கு ஒவ்வொரு அதிர்ஷ்டாத்ரு தேவதா இருக்கு அந்த அதிர்ஷ்டாத் தேவதாவாகவும் இந்த பரமாத்மா தான் இருக்கு ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கு கண்ணு இருக்கும் கோலகம் இருக்கும் பார்க்கறதுக்கும் அந்த ஒரு இது இருக்குமா இருக்கும் ஆனா அதுல இருந்து வரக்கூடிய ஞானம் வரணும்னா அதுக்குண்டான தேவதா அதை ஆக்டிவேட் பண்ணணும் அந்த தேவதா ஸ்வரூபம் அந்த இடத்துல இருக்கணும் அதுவும் அந்த தான் ஆதி தெய்விகா சக்ஷுராதி அதிஷ்டாதா சூர்யாதி சூரியன் முதலிய அதிர்ஷ்டாத்த தேவதாவாகவும் அவர்தான் இருக்கார் அத்த ஏகஸ்மின்னேவ ஏவ உபயா திரூபா விச்சேத விச்சேதேத ஒரே விஷயத்துல இந்த ரெண்டு ரூபமாகவும் இருக்கக்கூடியது இருந்துட்டு ஈஸ்வரனாகவும் இருந்து இருக்க சூர்யாதி சொல்லும் பொழுது ஈஸ்வரஸ்வரூபம் தானே அந்த இடத்துல ஜீவஸ்வரூபம் அத்வைதந்தத்துல உங்களுக்கு மூணு விஷயம் வந்து அதுதான் ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கணும் ஜீவன் ஈஸ்வரன் ஜெகத்து இந்த மூணுத்த வச்சுட்டுதான் நம்ம வந்து விவகாரமே பண்றோம் ஜீவன் உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்த அனுபவிக்கிறேன் ஒரு மேல வந்து ஈஸ்வரன் போட்டுட்டோம்னா அந்த ஈஸ்வரனுடைய சிருஷ்டி தான் ஜீவனும் ஜெகத்தும் ஜெகத்து வந்து ஜடஸ்வரூபம் ஜீவன் அவருடைய பிரதிபிம்பம் அல்லது அவச்சேதகம்னு சொல்லலாம் இது மூணுத்தினுடைய இன்டராக்ஷன் தான் உங்களுக்கு தேவை அப்போ ஒவ்வொரு சிஸ்டம் ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் எடுத்துட்டோம்னா அத பார்க்கறதுக்கு ஒரு ஜீவனுங்கிறது வேறு முதல்ல அதை பார்க்கறதுக்கு ஒரு இந்திரியம் தேவை அந்த இந்திரியனுக்கு இந்திரியத்துக்கு அதிர்ஷ்டாத்து தேவதா ஒண்ணு வேணும் எல்லாத்தையும் வச்சுட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஜீவனுங்கிறதும் வேணும் சோ ஜீவன் திரஷ்டா அதுக்கு ஈஸ்வரன் தேவை இத பார்க்கப்படுகின்றது அதாவது பார்க்கக்கூடியது திருஷ்யம் தேகம் தேகம்ங்கிறது இந்த சக்ஷுராதி கோலகம் அது தேவை கண்ணு கோலகம்னா வெறும் இந்த அவுட்டர் ரவுண்ட் சொல்றோமே அது கர்ண சஷ்குலி அப்படிங்கறோம் ஜஸ்ட் தி ஆர்கன் ஆர்கன்னுங்கிறது உங்களுக்கு வந்து ஆதி பௌத்திகமான இந்த சரீரம் பஞ்ச மகாபூதங்களினுடைய ஒரு ஏற்றத்தாழ்வு ரேஷியோ ப்ரப்போர்ஷன்ல உங்களுக்கு இந்த சரீரத்தினுடைய உற்பத்தி ஏற்படுறது அதனால ஆதி பௌத்திகம் அக்ஷி கோலகாதி உபலக்ஷிதா அக்ஷி கோலகா க கர்ணசஷ்குலி அப்புறம் நாசிகா அக்ரம் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு சொல்லக்கூடிய திருஷ்யகா தேகா திருஷ்யமாக பார்க்கப்படுகின்ற வஸ்துவாக இந்த தேகம் சரீரம் அதுவும் புருஷந்தான் புருஷா இது புருஷஸ்ய ஜீவசிய உபாதிபூதமாக இருக்கும் சரீரம் ஈஸ்வரனுக்கு வந்து உபாதியாக இருக்கக்கூடியது இந்த சூரியன் சூரிய மண்டலம் அஹ் ரதம் குதிரை இதெல்லாம் உங்களுக்கு அது மாதிரி ஒவ்வொரு ஈஸ்வர ஸ்வரூபத்துக்கும் ஒரு உபாதி சரீரம்ங்கிறது உண்டு உண்டு விராட் புருஷனுக்கு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து ஒரு பூதமாக இருக்கக்கூடிய சரீரம் அது போல இந்த ஜீவனுக்கு இந்த அக்ஷி கோலகம் காது கண்ணு மூக்குன்னு வச்சிருக்கக்கூடிய இந்த தேகம்ங்கிறது அவனுக்கு ஒரு கன்ஃபைன் பண்ணக்கூடிய ஒரு உபாதி எப்படி ஒரு பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம் வீட்டுல இருக்கக்கூடிய ஆகாசம் அப்படின்னு நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோமோ அது போல இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் சூரியன்னுங்கிற ஒரு சரீரத்துல இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் விராட் புருஷனுங்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் ஒவ்வொன்றும் உபாதிபூதமாக இருக்கக்கூடிய திருஷ்யம்னு சொல்றோம் இதுதான் அந்த திரிபுடீகரணம் த திருக்கு திரஷ்டா திருஷ்யம்னு சொல்றது மூணாக சொல்றோம் சவா ஏஷ புருஷா அன்னரசமய இத்தியாதி ஸ்ருதேகேன் இருக்கு இதுக்கு என்ன ஸ்ருதி பிரமாணம் அதாவது தேகம்ங்கிற ஜடவஸ்துவும் புருஷனா அப்படின்னு கேட்கலாம் மொழியம் ஜடமா இருக்கக்கூடியது எப்படி புருஷனா சொல்ல முடியும் நம்ம அப்படின்னா அதுக்கு ஸ்ருதி பிரமாணம் சவா ஏஷ இந்த புருஷன்தான் அன்னரசமய அன்னமயமான கோஷம்ங்கிறது வெளியில இருக்கக்கூடிய தேகம் அன்ன சாப்பாடு சாப்பிட்டு வளர்க்கக்கூடியதுதானே இந்த இது சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு தானே இந்த உடம்ப நம்ம வளர்த்தின் இருக்கோம் அதனால இது வந்து அன்னரசத்தினால உண்டாகப்பட்ட ஒரு சரீரம் அதுவும் இந்த புருஷன்தான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா எடுத்துட்டோம்னா நம்ம மண் இது அஹ் செலந்தி பூச்சி அந்த செலந்தி பூச்சி பண்ணக்கூடிய வலையும் செலந்தி பூச்சியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தானே அது அது போல பகவானுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த சரீரமும் உங்களுக்கு பகவத் ஸ்வரூபமாக இந்த பூத பஞ்சபூதாத்மகமானுடையதுதான் அஸ்தி ஜீவன் அவனுக்கு ஈஸ்வர பூதமாக இருக்கக்கூடியது அந்த அதிதேவதையாக இருக்கக்கூடியது சூரியன் முதலியவர்கள் சஹா அசௌவ ஆதிதெய்விகா அவரேதான் ஆதிதெய்வமாக இருக்கக்கூடியவரும் அதுக்கப்புறம் சக்ஷுர் கோலக்கம் முதலியவைகள் கூடின இந்த தேகம் அஹ் திரஷ்டாவான ஜீவன் இந்த ரெண்டு பேதத்தையும் உடையதாக இருக்கு இந்த ஈஸ்வரனும் ஜீவன் அப்படிங்கிற ரெண்டு வேதத்தை உடையதாக இருக்கு இந்த திருஷ்யம்ங்கிற சக்ஷுஸ் முதலியவைகள் அது ஆதி பௌத்திகம் யோ ஆத்தியாத்மிகா அயம் புருஷா சோ அசோ ஆதி தெய்விகா எஸ்தத்திர உபய விட்சேத விச்சேதகான பேத இந்த ரெண்டு பேதத்தை கொண்டது ஜீவன் ஈஸ்வரன்ங்கிற ரெண்டு பேதத்தையும் காண்பிக்க கூடியதாக இருக்கு இந்த திருஷ்யம்ங்கிறது அந்த திருஷ்யம்ங்கிறது இல்லைன்னா உங்களுக்கு அதாவது பிரபஞ்ச சிருஷ்டிங்கிறது இல்லைன்னா ஜீவன் ஈஸ்வரன்ங்கிற கான்செப்டே வருமோ யோசிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பிரபஞ்சம்ங்கிறது ஒண்ணு இல்லைன்னா இந்த பிரிவினையே கிடையாதே ஜீவனுங்கிற கான்செப்ட் வர்றதே இந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறான் அதனால ஜீவன்ங்கிற கான்செப்டே இருக்கு வெறும் பிரம்மஸ்வரூபம் தானே முன்னாடி சோ இஸ் ஆன் த அதனால பேஸ் ஒரு ஒரு திருக்குன்னு சரியா இப்ப இது மூணுமே என்ன ஆயிடுறதுன்னா ஏகம் ஏகதராபாவே எதான் நோபலபாமகே திருதயம் தத்தையோ வேத ச ஆத்மா ஸ்வ ஆசிரய ஆசிரயா இது எப்படின்னா ஏகம் ஏகதராபாவே இப்ப சொன்னே திருக்குன்னு ஒண்ணு இல்லாட்டா அதாவது திருஷ்யம்னு ஒண்ணு இல்லாட்டா திரஷ்டாங்கிறது ஒண்ணு கிடையாது ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு கிடையாது எப்படி இப்போ நான் எனக்கு இந்த கம்ப்யூட்டர் தெரியும் அப்படின்னு சொல்றோம் அப்போ கம்ப்யூட்டருங்கிறது கம்ப்யூட்டர் விஷயமான ஒரு ஞானம் எனக்கு இருக்குன்னு சொல்லும் பொழுது நான் ஞாதாவாக ஆகிறேன் எனக்கு ஞானம்ங்கிறது இருக்கு இந்த கம்ப்யூட்டருங்கிறது நேயம் நான் அறியப்பட வேண்டிய ஒரு வஸ்து அந்த அறியப்பட வேண்டிய வஸ்துன்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த ஞானமும் ஏற்பட இல்ல நான் ஞாதாங்கிற ஒரு சம்யா ஒரு நேம் எனக்கு இல்ல அப்ப ஈச் ஒன் இஸ் டிபெண்ட் ஆன் தி அதர் இல்லைன்னா அந்த பேரை வரப்போறது இல்லையே இப்ப நான் வந்து ஒரு கிளாஸ்னு வந்து உட்காரலன்னா எனக்கு டீச்சருங்கிற பேருங்கிறதும் வராது உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு பேரும் வராது அது படிப்புங்கறதும் ஒண்ணு வராது படிப்புங்கிறது இருந்தா தான் உங்களுக்கு நான் ஸ்டூடெண்ட் நீங்க டீச்சர் இல்ல அவ வந்து அந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி வரக்கூடியது இதெல்லாம் இயற்கையாக இருக்கக்கூடிய பேர் இல்லை இதெல்லாம் வந்து சம்பந்தம் பேரு சம்பந்தத்தினால வரக்கூடிய ஒரு சம்யா அப்ப ஏகம் ஏகதர அபாவே ஒன்று ஏகதர அபாவே அத்தியாத்மம் அதிதெய்வீகம் அதிபௌத்திகம் இந்த மூன்றில் ஒன்று இல்லாத பொழுது ஏகதர அபாவே இம்மூன்றிலும் ஏதோ ஒன்று இல்லையே எனில் ஏக்கம் மற்றொன்று ந உபலபாமகே நமக்கு அடைய பெறாது நமக்கு நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது சப்போஸ் திருஷ்யமுங்கிற பிரபஞ்சமே இல்லைன்னா ஜீவனையும் ஈஸ்வரனையும் வச்சுட்டு எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் திரஷ்டாமு எப்படி நம்ம புரிஞ்சுப்போம் பார்க்கிறவன் அப்படின்னா பார்ப்பதற்கு ஒரு வஸ்து இருந்தால்தான் அவனை பார்ப்பவன் நம்ம வந்து தீர்மானம் பண்ண முடியும் அதனால திருதயம் தத்தையோ வேத யாருக்கு இந்த மூன்றுமே தெரியுமோ அந்த அவன்தான் ஆத்மா அவன்தான் ஸ்வ ஆசிரிய ஆசிரியா தன்னிடத்திலேயே ஆசிரியமாக இருக்கக்கூடிய ஆசிரியம்னா இன்னொரு தர டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இருப்பு அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு வேற ஒரு இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு இன்னொரு ஆசிரியம் இருக்கோ அதுக்கு என்ன ஆசிரியம் அதுக்கு என்ன அதிஷ்டானம் அதுக்கு என்ன சப்ஸ்ட்ராட்டம் அப்படின்னு கேட்டுட்டு போக முடியாது அதனால இந்த ஆத்மஸ்வரூபத்தையே அதிஷ்டானபூதமாக சொல்லி சகலத்துக்கும் இதுதான் ஆசிரயமாக சொல்லி முடிக்கணும் எதுக்கு இந்த திருஷ்யம் திரஷ்டாங்க அது காமனாலிட்டி நான் ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் நான் இப்ப சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஏ பாட்டில புரிஞ்சுக்கிறவன் தான் ஞாத்தா இந்த கம்ப்யூட்டர் ஞாத்தா புக்கு அப்படின்னு நான் ஒவ்வொரு நேமையும் சொல்லணும் அவசியம் இல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒண்ணுன்னு சொல்லி அதை பார்ப்பவன் ஒருத்தர் சொல்லி அதுக்கு தேவதா ஸ்வரூபமாக ஒரு ஈஸ்வரன்னு சொல்லி மூணா அத வந்து மெயின் கேட்டகரியா போட்டுடுறோம் தர்க்க சங்கிரகத்துல பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்த பதார்த்தாக விவரணம் பண்ணுவார் ஏழே ஏழு பதார்த்தங்கள் இந்த உலகத்துல இருக்கு புக் என்ன பண்றது அப்படின்னு இந்த ஏழுக்குள்ள ஒன்ன கொண்டு வந்துடும் அவ்வளவுதான் இல்ல இல்ல இன்மைன்னு ஒண்ணு இருக்கே அதை என்ன பண்ண அபாவம்னு ஒரு கேட்டகரி போட்டிருக்கேன்னு அதுல கொண்டு போய் போடும் சோ எந்த ஆப்ஜெக்ட் நம்ம உலகத்துல இனிமே டிஸ்கவர் பண்றதாக இருந்தா கூட இன்வென்ட் பண்றதாக இருந்தா கூட அதை இந்த ஏழுக்குள்ள கொண்டு வந்து அடக்கிடுவோம் அதுதான் சோ அந்த மாதிரி இங்க வந்து மூணு கேட்டகரிய கொடுத்துடுறாரு நமக்கு ஜீவன் ஈஸ்வரன் ஜெகத் இந்த மூணுக்குள்ள எல்லாமே வந்துரும் ஆனா இந்த மூணுத்தினுடைய இருப்பு ஒவ்வொன்னும் இன்னொன்னு டிபெண்ட் பண்ணி இருக்கு இதுக்கெல்லாம் ஆதாரபூதமாக இருக்கக்கூடியது ஆத்மஸ்வரூபம் இதுல கொஞ்சம் வியாக்கியானம் பெருசு அதனால ஏகம் ஏகதராபாவே இது ஏதேஷாம் அந்யான்ய சாபேக்ஷ சித்தித்வேன ஆஹ் ஹம் அனாத்மத்துவம் தர்சயதி இப்ப எதுக்காக இந்த ஸ்லோகம்னா இது எல்லாமே மியர் தோற்றம் உங்களுக்குன்னு சொல்ல வர்றதுக்குதான் இந்த ஸ்லோகம் வேற எதுக்கும் இல்ல எதுவுமே உங்களுக்கு வந்து ஆத்மஸ்வரூபம் தான் ஆசிரியம் அதுக்கு மேல தோன்றக்கூடியது எல்லாமே இருக்கக்கூடியது எல்லாமே வெறும் தோற்றம் அனாத்மா இவைகள் எல்லாம் ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்வதற்காக வரக்கூடியது தகாகி திருஷ்யம் வினா பார்ப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இல்லாமல் தத் பிரீத்தி பிரதீத்தி அனுமேயம் கரணம் ந சித்தியதி ஒரு திருஷ்யம் வஸ்து இல்லைன்னா அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கரணம் இந்திரியம் உங்களுக்கு வந்து சித்திக்க போறது இல்ல கண்ணே தேவையில்லையே பார்க்க பார்ப்பதற்கு இப்போ இமேஜின் வேர்ல்டு வேர் தெர் ஸ்மெல் ஒரு ஸ்மெல்லே இல்லாத ஒரு உலகத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு மூக்குங்கிற ஒரு இந்திரியம் தேவையே இல்லை அது சித்திக்கவே சித்திக்காது யோசிச்சு பார்த்தோம்னா சாப்பாடுங்கிறது ஒண்ணு இல்லைன்னா நமக்கு வந்து நாக்கு வாயங்கிற ஒரு இந்திரியமே தேவையில்லை இல்லையா அது மாதிரி இங்க வந்து ஒரு பிரதீத்தி விஷயமாக ஒரு விஷயம் இல்லையே எனில் அதை புரிஞ்சுக்கக்கூடிய கரணமானது ந சித்தியதி அது தேவையில்லை நாபி திரஷ்டா அப்போ அதை புரிஞ்சுக்கிறவன் ஒருவனும் அவசியம் இல்லை திரஷ்டாங்கிற ஒரு கான்செப்டும் நமக்கு தேவையில்லை நச்ச தத்வினா கரண பிரவரி பிரவருத்தி அனுமேயா தத்வினாங்கிறச்சே திரஷ்டிருனா திரஷ்டா இல்லாமல் ஓ ஒரு பார்ப்பவன் ஒரு சேதனத்துவம் இல்லைன்னா அந்த கண்ணு எப்படி ஆகும் ஒரு சவத்துல இருக்கக்கூடிய கண்ணு மாதிரி தானே அது ஒரு கார்ப்ஸ்ல இருக்கக்கூடிய டெட் பாடியில இருக்கிற கண்ணு மாதிரிதானே அதுக்கு சேதனத்துவம் திரஷ்டாங்கிறது இல்லைன்னா அந்த கண்ணுங்கிறது பார்க்கும் ஒரு பொருள் அப்படிங்கிறதே அதுக்கு சித்திக்க போறதில்லை சோ தத்வினா கரண பிரவருத்தி அனுமேயா ந த அதிஷ்டாதா சூரிய நச்ச தம் வினா காரணம் பிரவர்த்ததே அந்த சூர்யாதி தேவதைகள் இல்லாத உங்களுக்கு வந்து மத்ததும் பிரவர்த்திக்க போறதில்லை அந்த காரணமும் இல்லாமல் ததுவினா திருஷ்யம் ஏகத்தர அபாவே ஏகம் நோபலப்யதே ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு நமக்கு சித்திக்க போறதில்லை திற ததா திருத்தயம் ஆலோசனாத்மக பிரத்யேன சாட்சித்த பசிய சா பரமாத்மா ஆசிரிய இந்த மூணுத்தையும் எவன் ஒரு சாட்சியாக பார்க்கிறானோ சாட்சி பூதமாக இருந்து கொண்டு இந்த மூன்றுத்தினுடைய இருப்பை இந்த மாதிரி ஆலோசனை செய்து எவன் ஒருவன் பார்க்கிறானோ இது ஒண்ணு இல்லாட்டா இன்னொன்னு கிடையாதே நாம் அதாவது நமக்கு பிராக்டிக்கலா இதை வந்து உபயோகப்படுத்தணும்னா இப்போ ஒருத்தர் நம்மளை பார்த்து எதையோ வந்து கோபமா சொல்றா நமக்கு வந்து கோபம் வருது அந்த அந்த பர்சன் சொல்லலன்னா நமக்கு கோவம் வரப்போறது இல்லை அவர் வந்து அது நித்யாபூதம்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா நமக்கு கோவம் வரப்போறது இல்லை அது இருக்கிறதுனால தானே அது ஸ்டிமுலன்ட்னு நம்ம நினைக்கிறதுனால தானே நமக்கும் கோபமுங்கிறது வருது இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா நம்ம வந்து சில சின்ன சின்ன இடங்கள்ல நம்ம அப்ளை பண்ண 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 நமக்கு வந்து நித்தியா வஸ்து விவேகம் வரைக்கும் கொண்டு போகும் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு ஒரு ஸ்டெப்ல நம்ம எடுத்துட்டு அதை அப்ளை பண்ணோம்னா இது இல்லாட்டா என்னால வந்து லைஃப்ல வந்து ஓடவே முடியாதுன்னு நினைக்கிறோம் அவசியம் இல்ல அது இல்லாத ஆயிரம் பேர் இருந்துட்டு இருக்கா ஏன்னா இது மித்யாபூதம் அந்த அந்த டிபெண்டன்சி பிகம்ஸ் மித்யா இந்த டிபெண்டன்சி ஆன பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் நமக்கு மித்தியாங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இங்க வரவர் இது எல்லாமே ஆலோசனாத்மகேன பிரத்யேன யோவேத அனலைஸ் பண்ணி ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ இது எல்லாம் ஒரு தோற்றம் அப்படின்னு அத வந்து சாட்சிபூதமாக யாரு பார்க்கிறாரோ அவர்தான் பரமாத்மா தேசாமப்பி பரஸ்பரம் ஆசிரியத்துவம் அஸ்தி ஏவ இது தத் வச்சேதார்த்தம் அதாவது இப்ப இந்த ஆசிரிய பூதமாக இருக்கக்கூடிய பரமாத்மாக்கு இன்னொரு ஆசிரயம் இருக்கோ அவர் எதை டிபெண்ட் பண்ணி இருந்துருக்கார் அவர் எதை டிபெண்ட் பண்ணி இது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா அவருக்கு இன்னொரு ஆசிரயம் கிடையாதுங்கிறதுக்காக தான் இந்த அடுத்த விசேஷனம் போடுறார் ஸ்வ ஆசிரய ஆசிரயா ஸ்வ ஆசிரய அனநிய ஆசிரயா தனக்கு ஆசிரயம் தானே தனக்கு ஆசிரியபூதமாக இருந்துட்டு இருக்கார் செலந்தி பூச்சி வலைய வந்து வீசறதுக்கு இன்னொன்னு எக்ஸ்பெக்ட் பண்றதா என்ன அது அதனுடைய எச்சலையே தானே அதனுடைய ஒரு விஷயத்தை அது வந்து எதிர்பார்க்கிறது சோ அதுக்கு இன்னொரு ஒரு சாமான வச்சுட்டு இன்னொரு ஒரு பதார்த்தத்தை வச்சுட்டு அது சிருஷ்டி பண்ணல ரைட்டா அது போல சச்ச அசௌ அந்நேஷாம் ஆசிரயா ததாச்ச பகவான் வக்ஷியத்தை இது வந்து பின்னாடி சொல்ல போறார் பதினோராவது ஸ்கந்தத்துல உத்தவ கீதையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகம் திருக் ரூபம் வபுஹு அத்த பரஸ்பரம் சித்தியதி யா ஸ்வதா கே ஆத்மா யதேஷாம் அபரோ ய ஸ்வ ஸ்வயா அனுபூத்தியா அகில சித்த சித்தி இது திருக் ரூபம் ஆர்க்கம் வபுர் அத்த ரந்திரே இந்த ரந்திரத்துல திருக்குங்கிறது அதாவது இந்த கோலக்கத்துல வந்து திருக்குங்கிற ஒரு ஒரு சைத்தன்யம் இருக்கு அதுல வந்து அர்க்கம் அர்க்கத்தினுடைய அதாவது சூரியனுடைய விஷயமாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டாத் தேவதா அதே விஷயங்கள் தான் இந்த நாமன் கிளேச்சரை யூஸ் பண்ணாத அவர் வந்து விஷயத்தை அங்க சொல்றார் இது எக்ஸ்பிளனேஷன் அங்க அது எப்படி சித்தியதி அது தானாகவே பரஸ்பரம் சித்தியதி ஒண்ணுக்கு இன்னொன்னு இன்னொன்னு சித்திக்கிறது இது இல்லையே சித்திக்காது அப்படின்னு எப்படி நமக்கு இருக்கோ ஆத்மா எதேஷம் அபர யஹ அத்யா ஆத்மஸ்வரூபம்ங்கிறது தான் இவை எல்லாத்துக்கும் முன்னாடி பிரைமரியா இருக்கக்கூடிய விஷயம் அந்த ஆத்மஸ்வரூபம் ஸ்வயா அனுபூத்தியா அகில சித்த சித்தி தன்னுடைய அனுபூதி அதற்கு வந்து இன்னொன்னுத்தினுடைய ஒரு அனுபவம் வேண்டாக்க அதுவே ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபமா இருக்கு ஞான ஸ்வரூபமா இருக்கிறதுனால இன்னொரு ஒரு ஆப்ஜெக்டில இருந்து அதுக்கு ஞானம் வரணுங்கிற அவசியம் இல்லை இப்ப ஏன விஜான சர்வம் விஜாதம் பவத்தின்னு சொல்றான் எந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றதுனால எல்லாமே தெரிஞ்சின்றதாக ஆயிடுறதும் அதனால அதுக்கு இன்னொன்னு வேணுங்கிற அவசியம் இல்லை இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டாம் ஏன்னா இப்ப சாஸ்திர சாஸ்திரம் மூலியமா தானே நமக்கு தெரியும் படிக்கிறோம் சதுரசூத்ரியல வந்து பார்த்தோம்னா சாஸ்திரத்தின் மூலியமாக தான் நமக்கு வந்து ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஒரு ஞானம் ஏற்படுறதுங்கிறோம் அதையும் போக்கணும் விளக்கணும்ங்கிறாரு ஏன்னா பிரம்ம பிரம்மவித் பிரம்ம ஈவ பவத்தின் இருக்கு அதையும் போக்கினாதானே ஒரு ஒரு பாத்திரம் அலம்பும் பொழுது நம்ம வந்து ஒரு சோப்புங்கிறத போடுறோம் அந்த அழுக்கை எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த சோப்பையும் ஜலம் விட்டு அலம்பிடுறோம் அந்த மாதிரி இந்த சாஸ்திரம்ங்கிறத வச்சுட்டு நம்ம அழுக்க போக்குறோம் மனசுல இருக்கக்கூடிய அஹ் அவித்யங்கிற ஒரு அழுக்கை போக்குறதுக்கு உபயோகப்படுத்துறோம் அதுக்கப்புறம் அந்த சாஸ்திரமும் உபயோகப்படுவதில்லை ஏன்னா ஆத்மஸ்வரூபமே ஞானஸ்வரூபமாக இருக்கு சோ அத்தியகா ஸ்வயா அனுபூத்தியா அகில சித்த சித்தி ஏதேனைய இப்ப நமக்கு முக்கியமான விஷயம் இந்த லைன் தான் ஏதேனையித்வாத்து தேஷாம் மாயாமயத்துவம் அப்படி உக்தம்ங்கிறது இவை எல்லாமே மாயையினுடைய பரிணாமமாக இருக்கக்கூடியது மாயாமயம் அப்படின்னு புரிஞ்சுட்டுறதா இல்லையா ஒண்ணுக்கு இன்னொன்னு நான் இருக்கிறதுனாலதான் இருப்புன்னு சொல்றோம் பிரபஞ்சம் திருஷ்யம்னு ஒண்ணு இருந்தாதான் திரஷ்டான்னு அவனுக்கு பேரு அவன் பார்ப்பதனால்தான் அதுக்கு அந்த பார்க்கும் இந்திரியத்துக்கு ஒரு அதிர்ஷ்டாத தேவதா இருக்கு அந்த இந்திரியத்தை தூண்டுறது இவைகளுடைய ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அதர் அப்போ இது எல்லாமே கல்பிதம்னு வந்து முடியறது கல்பிதம் இப்ப கிரியேட்டட் மாயாமயம் அவன் முன்னாடி இப்போ கொண்டு வந்து அந்த சங்கத்திய கனெக்ட் பண்ற பரீட்சித்து கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இருக்குமா இல்லையா அதுக்கு நமக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி தான் சொல்றார் அதையவ புருஷ அவயவை லோகாக சபாலாக பூர்வ கல்பித்தாக லோகைஹி அமுஷ்ய அவயவய அவயவாக சபாலைஹி இத்தியனேன அநேன உக்தக விரோத அப்படி பரிகரிப்பா இல்ல இந்த லோகபாலர்களை வைத்துக்கொண்டு புருஷனை நம்ம சிருஷ்டி பண்றோமா இல்ல புருஷனுடைய சிருஷ்டிக்கு அப்புறம் தான் லோகபாலர்களுடைய சிருஷ்டியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாயாமயம்னு சொல்லி ஒதுக்கியாச்சே இந்த விரோதமே இல்லாத போயிடுறதொல்ல இந்த சிருஷ்டி கிருஷ்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிஷ்டான பூதத்துல வெறும் தோற்றம் அப்படின்னு முடிஞ்சுடுறதா இல்லையா சகலமும் அந்த பகவத் ஸ்வரூபமாக ஆத்மஸ்வரூபமாக நம்ம பார்த்துட்டுனா எது முன்னாடி வந்ததுங்கிற விசாரணைக்கே போகமாட்டோம் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போலாமே ஏகம் ஏகதராபாவே எதா நோபலப் லோபலபாமகே திருதயம் தத்தையோ வேத சஹ ஆத்மா ஸ்வ ஆசிரய ஆசிரிய